நாகரிகம், அவருடைய வாழ்க்கை, அவன் வாழ்க்கை என்னவோ, அவன் எதிரெல்லாம் நாட்டம் கொண்டானோ, அது பற்றிய சொற்கள் அவன் மொழியை வந்துவிடும். அறிஞர் கால்டுவெல் நம்முடைய ஒப்பிலக்கணத்துல, திராவிட மொழியின் ஒப்பிலக்கணத்துல ஒரு கருத்தை சுட்டினார். கலைஞர் அவர்கள் கூட ஒரு மாநாட்டிலே அந்த கருத்தை மேற்கோள் காட்டினார். ஏழு கிழமையில புதனும் சனியும் வடமொழி சொற்கள் அப்படின்னு கால்டுவெல் அந்த காலத்துல அவருக்கு தெரிஞ்ச அளவில் பதிவு செஞ்சு போயிட்டார். தமிழர்களுக்கு இந்த கோள்களில ரெண்டு கோள் நிழல் கோள், ராகுவும் கேதுவும், மற்ற ஏழு உண்மை தோற்றம். அப்போ ஏழு வச்சு கிழமையை வச்சா தமிழர்களுக்கு ஐந்து கோள்கள் தெரிந்திருந்தன. அவர்கள் ஆரிய மக்களோடு பழகிய பின்னர் புதன் என்று சனி என்று இரண்டு கோள்களை பற்றி அறிந்து கொண்டார்கள் என்பதாக ஒரு பதிவை அவர் செய்திருக்கிறார் என்று கலைஞர் குறிப்பிட்டார். பலரும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார்கள். ஏன் புதனும் சனியும் என்ன அவங்களுக்கு எழுதி வச்சிருக்காங்க? புதனும் சனிக்கும் இதை தவிர வேற பேரே இல்லையா? புதனுக்கு புதன் என்ற ஒரு பெயர், சனிக்கு சனி என்ற ஒரு பெயர் தானா? அங்கு சிக்கி கொண்டது. இவை வட சொற்களாக இருக்கட்டுமே, நான் நிறுவியிருக்கிற இரண்டு தமிழ் திருப்பு நிலையில வந்த சொற்கள், அது வேற கதை, அது ஒன்று வாய்ப்பு தான், இங்கேயாச்சும் பேசுவோம். அதாவது சனிக்கு காரி என்ற பெயர், அது 23 பேருக்கு மேல இருக்குது. நம்முடைய சோதிக்க நூல்கள், கணிய நூல்களை பார்த்தோம்னா எத்தனையோ பேர்லாம் இருக்குது, மந்தன் முடவன் பேர்லாம் இருக்குது. ஏன்னா ரொம்ப மெதுவா இயங்கும். அப்ப சிறப்பு காரண பேர்கள் இருக்கின்றன. அதனுடைய ஒளிய கார்மை கருமை தன்மை சார்ந்தது, ஆகையினால அதுக்கு காரின்னு பேர் வச்சா, செவந்தது செவ்வாயின்னு வச்சா, இல்லைங்களா? ஆக இந்த புதன் இருக்க, புதனுக்கு மால் என்று இன்னொரு பெயர், மால்னா கருப்பு, இன்னொன்னு வந்து பச்சை, பச்சையும் அந்த கருப்பு இந்த கருணியம் எல்லாம் ஒரு ஒரு நெருக்கம் உள்ளவை. ஆகையினால தமிழ் சொல், தமிழனுக்கு இந்த இரண்டு கோள்களை பற்றி அறிவு இருக்கிறது இல்லை என்பதை அவன் வழக்கத்திலே அதிகமாக புழங்கிக் கொண்டிருந்த ரெண்டு சொல்லை ஒரு வெள்ளையன் பார்த்து தமிழனுக்கு இது இந்த பற்றி அறிவு உண்டு இல்லைன்னு அவன் தீர்ப்பு எழுதுறான். தமிழ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். கால்களுக்கிட்ட எவனும் சொல்லல போறோம். ஏன்னா அந்த காலத்து புலவர்கள்லாம், அவர் படிச்சு கொடுத்த தமிழ் காற்றுனவங்கலாம் லேசுப்பட்ட ஆளுகளை பெரும் புலவர்கள் தான். ஆனால் தமிழ் என்ற நிலையிலே பாரதம் பாடிய பெருந்தேவனார் வீர சோழியத்துக்கு உரை எழுதுறாரு. அந்த உரை விளக்கத்துல ஒன்று இந்த மாதிரி மணிப்பரவாளர் நடைபெற்று வருகிறது. அதுல சொல்றாரு, தமிழ் சொல் வடபாடையின் கண் வந்து புகாதான், அதுல போவாதான். ஆரிய சொல் அல்லது வடமொழி சொல் தமிழ் கண் புகுமா? அதுக்கு என்ன எங்க போட்டிருக்கிறான் எல்ல, இது புகும் அது புகாதுன்னு நான் கேக்குறேன். எப்படி புகும் எப்படி புகாது? அந்த நிலையில பாரதம்பாடி பெருந்தேவனாருடைய கவித்திறனும் மற்றவர்கள் சிறப்புடையதான், அவருக்கு பலத்துறை அறிவு உண்டுதான். ஆனாலும் அந்த தமிழ் மகன் தன் தாய்மொழியை பற்றி தவறாக உணர்ந்திருந்ததை பற்றி நாம் இன்னைக்கு அறிகின்றோம் ஆராய்ச்சியினால். ஏன் சொல்றேன், இந்த சொல் என்ற ஒன்று எளியதல்ல. ஒரு மொழிக்கு உரிமை, சொல்லுடைமையே ஒரு மொழிக்கு நல்லுடைமை என்று மூதறிஞர் வாசுப மாணிக்கனார் குறிப்பிட்டார்கள். அவரை பத்தி எத்தனை பேர் நினைக்கிறாங்கன்னு தெரியல, இப்போ மறந்து போயிட்டாங்க. அந்த அடிப்படையில ஒரு சொல் கூட ஒரு இனத்தினுடைய உரிமையை நிலைநாட்டி விடும் என்றால் சொல் நிலையில தமிழன் மிக பலவற்றிலே தோல்வி ஒப்புக்கொண்டவனாக சரணடைந்து விட்டவனாக இருக்கின்றார். இந்த நிலை மாற வேண்டும். இப்போது உலகத்தில் இருக்கிற மிக புகழ்பெற்ற கொள்கை என்ன என்று சொன்னால் நோஸ்ட்ராட்டிக். அமெரிக்கா ஒரு கொள்கை வச்சா ரஷ்ய காட்டுக்காரன் ஒரு கொள்கை வைப்பான். அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த கொள்கையிலே என்ன நடந்திருக்கிறது? உலக பொது தாய்மொழி, பேரண்ட் லாங்குவேஜ். நோஸ்ட்ரா என்றால் நமது, நம்முடையதுன்னு பொருள். நோஸ்ட்ராட்டிக் என்று சொன்னால் நமக்கு எல்லாருக்குமே பொதுவானது. நமக்குன்னு யாரு, உலகம் வாங்குற அனைவருக்கும் பொதுவானது. உலக மொழி குடும்பங்களே மேக்ஸ்மூலர் ஏழு பெரு குடும்பங்களாக பிரித்தார். அவருக்கு பின்னால் வந்தவர்கள் இந்த அவருடைய கருத்துக்கள் சிலவற்றில் கொஞ்சம் மேல் ஆய்வுகள், சில புதிய கண்டறிதல்கள், சில கருத்து வேறுபாடு என்ற அடிப்படையில் இரண்டாவது வடிவமைச்சு நான் நோஸ்ட்ராட்டிக் கொள்கை. பெரும்பாலும் இந்த ரஷ்ய நாட்டு அறிஞர்களை அடிபொட்டி வந்த ஒரு கொள்கை. இந்த கொள்கையில் அவன் என்ன போட்டான், எல்லா மொழியிலையும் மிக தொன்மையிலேயே அவங்கெல்லாம் ஒரே இடத்திலே தோன்றி பிறகு பல்வேறு இடத்துக்கும் பரவியவர்கள், எல்லாரும் ஒரே இன மூலம்தான், ஒரே தாய்மொழி மூலத்தில் இருந்து பிரிந்தவர்கள் தான் என்பது அவர்களுடைய கருதுகோள். அந்த கருதுகோள் படி
உலக மொழிகள்ல இருந்து மிக சிறந்த மொழிகள்ல நாகரிக மொழிகள் அவ்வளவு நாகரிகம் படாத மொழிகள் பல மொழியையும் அவங்க ஆராய்ந்து பார்த்துட்டு ஒரு 100 சொற்களை பட்டியலிட்டு இவை உலக முதல் தாய்மொழி பேரண்ட் லாங்குவேஜ் பொது மொழி அந்த மொழியில இருக்கக்கூடிய சொற்கள் வாய்ப்பு மிக உடைய சொற்கள்னு பட்டியல் போட்டான். இந்த பட்டியலை நான் பார்த்தேன், ஆய்ந்தேன். 100 சொல்லுல 64 சொற்கள் நல்ல தமிழ் சொற்கள். 100 விழுக்காடு என்று நாம் அதை எடுத்துக்கொண்டால் 64 விழுக்காடு வாய்ப்பு தமிழுக்கு அந்த உலக பொதுமொழி என்கின்ற உலக முதல் தாய்மொழி என்ற இடத்துக்கு அந்நியன் மகித்த அந்த அறிவு கோட்பாட்டுக்குள்ளே இடம் கண்டிருக்கிறது என்று சொல்வதற்கு எனக்கு துணிவு வந்தது என்றால் எது தமிழ் எது பிறமொழி என்ற அறிவு எனக்கு வந்ததனால் அதுக்கு நீலாம்பிகை அம்மையாருக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்கிறேன். மரங்கள் அடிகளாருடைய மகளார் வடசுற்றமிழ் அகரவரிசை என்ற ஒரு நூலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் 40 அந்த நூலை படித்தேன். ஒரே முன்னுரை என்னை மாற்றியது என்னுடைய 15th அகவை. தமிழில இருக்கின்ற சொற்கள் தமிழர்களுடைய அறியாமையினாலே கைவிடப்படுகின்றன, பேசப்படாமல் இருப்பதனாலே அவை அருகி போகின்றன, அருகி போனவை அடுத்தடுத்து ஒரு தலைமுறையிலே மெல்ல மறைந்து இறந்து போகின்றன. இது எவ்வளவு பெரிய அவலம் என்று அந்த அம்மா எழுதியது என்ன அப்படியே என் உள்ளத்தை வந்து அது தாக்கம் செய்தது. நம்முடைய அன்னைக்கு நாம் செய்கின்ற பெரிய தீங்கு போல அதை நான் உணர்ந்தேன். என் தாயாரிடத்திலே நான் நல்ல தமிழில் நான் பேச தொடங்கினேன். என் உறவினிடத்திலே பேசினேன். நான் படித்த நூல்களிலெல்லாம் வந்து அந்த வட சொற்களோ பிற அயல் சொற்களோ அதுக்கு நேரிய தமிழ் சொல் என்ன என்று தேடி அந்த சொல்லை வெட்டிவிட்டு ஒரு கோடு போட்டு வெட்டிவிட்டு சிவப்பு மையில அங்கு மேலுள்ள நிகரான தமிழ் சொல்லை எழுதி கொண்டேன். இப்படி செய்ததனாலே அந்த ஆய்விலே தொடர்ந்து பின்னர் பாவாணர் மற்றவர்கள் இவர்கள் எல்லாம் வந்து நாம காண நேர்ந்ததுனாலே அவங்களுடைய நூல்களை காண நேர்ந்ததுனாலே அந்த அறிவு தெளிவு வலிமை பெற்றது. எந்த மொழி எந்த வேர்ச்சொல் அமைப்பில் இருக்கிறது என்று பாவாணர் முன்வைத்தார் ஒரு கொள்கை, சுட்டடி சொல்லாக்கம் என்று. 3 அடிப்படை வேர் சொல்லு சுட்டு சொற்கள், நான் அதை திரும்ப திருச்சி சொல்லல. அதுல இருந்து 8 பெரிய கருத்துக்கள், 8 பெரிய கருத்துக்களில் மற்ற அப்படியே துறை துறையாக அந்த சொற்கள் பிரிந்து போகும். பாவாணர் கண்டமைப்பு என்னன்னு சொன்னாக்க விதி வரும் முறை, விதி விளக்க முறை, இந்த ரெண்டுலயுமே இருக்காது. அப்ப அந்த அடிப்படையில ஒரு சொல் இருக்கிறது என்றால் அது ஒரு ஏதோ அதோடு சேர்ந்த ஒரு குழு ஒரு கூட்டம் இருக்கிறது. கொத்து கொத்தாக கொத்து கொத்தாக குளம்புலமாக சொற்கள் இருக்கின்றன. அதை எந்த கோணத்தில இருந்து எந்த கருத்தை எப்படியெல்லாம் பிரித்து எடுத்து அமைத்திருக்கிறார் அந்த அறிவியல் அமைப்பு அதை பார்த்துட்டு சொன்னாரு, உலகின் முதல் அறிவியல் படைப்பு தமிழ், தமிழ் மொழி என்று பாவாணர் முதல் கருத்து அளித்தார். முதல் தாய்மொழி நூலை நான் 30 முறைக்கு மேல் படித்தேன். விளங்காமை நான் அல்ல, விரும்பி விரும்பி படித்தேன். அதை படித்ததுனால எனக்கு அந்த நூலிலே அந்த வியர்ச்சொல் ஆய்வு என்பது என்ன என்பதை நான் உணர முடிந்தது. அந்த அறிவு அந்த ஆற்றல் இன்று இந்த படிச்சு நான் கொடுக்கிற போட்ட 100 சொல்லுல உடனே இது தமிழ் இந்த காரணத்தினால் தமிழ் எடுத்து துணிந்து நிறுவுகின்ற அந்த வல்லமை நமக்கு இறைவன் அருளாலே வந்தது. அப்படி தமிழர்கள் தமிழ் நிலையில எது தமிழ் என்பதை இன்றைக்கு அறிய முடியாதவர்களாக ஆகியிருக்கிறார்கள். ஒரு கருத்தை சொன்னால் கூட அது வடமொழியில இருந்து அப்புறம்தான் தழுவப்பட்டது என்று சொல்லுகிற போக்கு வந்துவிட்டது. எதுக்குமே தமிழர் மூலம் கிடையாது. இந்த கோட்பாடு இந்த அறியாமை அகல வேண்டும். உலகத்துல அறிவை எல்லாருக்கும் இருக்கலாம், நல்லது எந்த மொழிகாரன் எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஆனா உன்னுடையது என்னன்னு எப்படி உனக்கு தெரியும்? உலகமே உனக்கு புரியுது, உன் மொழி உனக்கு புரியல. அடுத்த மொழியெல்லாம் நமக்குள்ள உளுந்து உளுந்து படிக்குது, கொரியா படிக்குது, ஜப்பான் படிக்குது, எல்லாத்தையும் படிக்குது, பிரெஞ்சு படிக்குது, ஜெர்மன் படிக்குது, எல்லாம் படிச்சு என்ன படிக்கிட்டு இருக்குது? ஒரு சாங் வயிற்று, அதுக்கு படிச்சு நிமிஷம் முடிச்சு அவ்வளவுதான். அப்ப இந்த சோற்று படிப்பு நம்ம எங்க கொண்டு போய் விட்டுருக்குதுன்னா என்னத்துல கொண்டு விட்டுச்சு? அவன் எப்படி தமிழை உயர்த்துவான்? சோத்து உயர்த்தலாம், அவன் இனத்தை உயர்த்த முடியாது, மொழியை உயர்த்த முடியாது, பண்பாட்டை உயர்த்த முடியாது. அப்ப இந்த நிலைமையில இன்றைக்கு ஜப்பான்காரர்கள், இன்றைக்கு கொரிய நாட்டு அறிஞர்களா இருக்கிறவர்கள் என்ன சொல்ற, மங்கோலியர் என்ன சொல்றாருங்க, எங்க மொழிக்கு மூலம் தமிழ் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற உருப்படாத கலப்பு தமிழ் அல்ல, தூய்மையான அந்த மூலத்தமிழ், பிற மொழி கலப்பில்லாததாக பிற மொழிகளுக்கெல்லாம் தோற்றுவாயாக நின்ற அந்த மூல பெருந்தமிழ், அது குமரி நாட்டு தமிழ், குமரி பெருந்தமிழ். அந்த குமரி நாடு இருந்தது என்பதற்கே பல பேர் ஐயம் தெரிவித்தாங்க. இப்ப ஆராய்ச்சியில வந்துருச்சு. பாலகிருஷ்ணன் என்கின்ற ஒரு ஆய்வாளர்
சிந்துவெளி நாகரிகமும் சங்க தமிழும் என்ற ஒரு கட்டுரையிலே குறிப்பிடுகின்றார்கள். குமரி நாட்டில ஓடியதா சொல்லப்படுற குமரி ஆறு, பக்ரூலி ஆறு, இந்த மாதிரி பல நாள் பக்ரூலி ஆறு என்பது என்ற பேர்ல, பக்ரோலி என்ற பேர்ல பாகிஸ்தானிலும் பீகாரிலும் ஒரு அங்குள்ள ஆற்று இருக்கு, அந்த பேர் இருக்கு. அவ அந்த பேர் எப்படி வந்திருக்கும், இங்கிலாந்துல இருந்து போனவன் அமெரிக்காவில போய் குடியேறினதும் அவன் நியூ இங்கிலாந்து வச்சான், யோர்க்ஷயர்ல இருந்து குடிக்கு போனவன் அவன் பார்த்தான் பிறந்த ஊரை மறக்காம யோர்க்ஷயர்ல இருந்து போனவன் நியூயார்க்னு வச்சான். அது போல கண்ணனுடைய முன்னோர்கள் தென்மதுரையில் இருந்து வடக்கே போனவர்கள், ஆகையினால அங்கே அந்த தென்மதுரையின் நினைவாக அங்கே மதுரா, இப்ப மதுரான்னு பின்னால சொன்னான், அது முன்ன மதுரையா தான் இருந்தது. கண்ணனை முன்னோர்கள் பேசியது தமிழ், கண்ணன் தமிழன், அவனுடைய வரலாற்று பல தீர்ப்புகள்லாம் நடந்து போச்சு, அதுல பின்னால சமய நிலை தத்துவங்கள் சேர்ந்த பின்னால அந்த வரலாற்றை மறந்து சமயம் இது போட்டு பல மாதிரியான கருத்துக்கள் இன்றைக்கு கலந்து கிடக்கலாம். அது வேற வரலாற்றை பார்க்க வேண்டும். மகாபாரத கதை மாந்தர்கள் எல்லாமே கூட தலைமை கதை மாந்தர்லாம் கற்பனுங்க, பானர்ஜி, சந்தர்கர், இந்த வங்காள பேரறிஞர்கள்லாம் அதை பத்தி குறிப்பிட்டிருக்கிறாங்க. நகுல கருப்பு, திரௌபதி கருப்பு, அவருக்கு அழகு எப்படிப்பட்ட அழகு அப்படின்னா, இந்த நல்ல மலர் மலர் மதுக்கா அப்படின்னு அந்த மலர் இருக்க நீல கருநீளம் ஆனா பளபளான்னு அந்த மாதிரியான ஒரு நிறம், அது அந்த மாதிரி திரௌபதியினுடைய கருமை அவ்வளவு அழகா இருந்தது. ஒவ்வொரு கதை மாந்தர் பத்தியும் எப்படிப்பட்ட தோற்றம் அந்த நூலில பேசப்பட்டிருக்கிறது என்று சொன்னா, அர்ஜுனன் என்ன கருப்பு, அர்ஜுனனு தெரியும், அர்ஜுனன் கருப்பா சேவப்பான்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் பார்த்தது இல்லைங்க, அவர் கருப்பா சேவப்பா எனக்கு தெரியாதுன்னு சொன்னா இருக்கிறான். ஆனா அர்ஜுனன் கருப்புன்னு சொன்ன ஏன் அவன் கருப்பு, சிவப்பா இருந்துட்டா பேசலாம் வேற கதை, அது பின்னே திரிப்பு நிலையில வந்தது, பருவ நிலை அந்தந்த ஊருக்கு போன மாதிரி வந்தது, நேரம் மாறியது, சரி. ஆனா இவன் கருப்பு கருப்புன்னு வந்தா அந்த கருப்புக்கு என்ன காரணம், வேத வியாசன் கிருஷ்ண வியாசன் அவன் பேர், அந்த கிருஷ்ணன் என்ன அப்படின்னா கிருஷ்ணன்னா கருப்பு, அவன் கருப்பு வியாசன். அப்ப அவங்களா ரெண்டாவது கட்ட வடநாட்டு வரலாற்றை தென்னாட்டில் இருந்து வடநாட்டுக்கு நோக்கி நீ பாரு அப்படின்னு வின்சென்ட் ஸ்மித் சொன்னாரு, வெள்ளக்காரன் இந்தியாவுக்கு வந்து. அவரு போலவே தென்னாட்டிலே திருவனந்தபுர அரச கல்லூரியிலே பணியாற்றிய தமிழ் பேரறிஞராகவும் வரலாற்று துறை பேரறிஞராக விளங்கிய பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை அவர்கள் சொன்னார்கள், இந்திய வரலாற்றை கங்கை கரையில இருந்து இமயத்திலிருந்து தொடங்கி பார்த்தால் சிக்குகள் நிறைய விடும், நீ தெற்கிலே இருந்து தொடங்கி வரலாற்று தெளிவுபடுந்தான்னு சொன்னார். ஒரு தமிழர், ஒரு வெள்ளையர், ரெண்டு பேர் சொன்னது இன்ன வரைக்கும் இந்தியாவில யாருக்காவது ஏறல, யாருக்காகனா அரசுக்கு அதுல ஏறல. அதனாலதான் செம்மொழி வரலாறு இங்க ரொம்ப பேசாத, கலைஞர் போடுறாரு திருவள்ளுவரை வச்சு சுத்தி சிந்துவெளியோட அடையாளம் போட்டு அஸ்கோ பர்பால ரொம்ப காரணமா கூப்பிட்டு சொல்லி 5000 ஆண்டுக்கு முற்பட்ட நாகரிகம் அடாது, அந்த நாகரிகத்தில பேசப்பட்டது ஒரு திராவிட மொழி, திராவிடம்னு சொல்லப்படுறது தமிழ் மொழி, 5000 ஆண்டுக்கு முன்னாடி தமிழ் தவிர வேற எந்த மொழியும் இந்தியாவில் கிடையாது, செம்மொழியாக ஒரு மொழிக்குள்ள தகுதி, ஒரு மொழி என்று சொல்லுகின்ற அமைப்பு வடிவம் பெற்றதாக ஒரு செவ்விய நிலையில வேறு மொழி கிடையாது என்று அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இன்னும் 10000 ஆண்டுக்கு முன்ன போனா இந்தியா முழுவதும் ஒரே மொழி தான் வழங்கியது என்று ஜெர்மன் நாட்டு கெல்வின் கெல்ஃபர்ட் போன்றவர்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள். இதெல்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது ஒரு தொன்மையை உடையதாக இந்தியா என்ற நாவலம் தேயம் என்று சொல்லப்பட்டது பழைய நாளிலே, தமிழில் அதுக்கு பேர் நாவலம் தன் பொழி என்று, ஒரே நாடா இருந்ததுனாலதான் ஒரு நாடு என்றதுனாக்க வடகொரியா தென்கொரியான்னு ஒரே நாட்டை திசையாள ரெண்டு படுத்தி சொல்ற மாதிரி அந்த மூல தமிழ் நிலத்தை, அந்த தமிழர் பெருநிலத்தை என்னன்னு சொன்னாங்க தமிழில பரிபாடல வருகின்றது வடபொழில் தென்பொழில், நாவலம் தன் பொழின்னு மொத்தத்துக்கும் பேரு, குமரியிலே இருந்து இமயத்து வரைக்கும். இப்ப ஒரு அரசியல் நிலையிலே, ஒரு நிலநிலை வரலாற்றிலே, ஒரு இன வரலாற்றிலே இன்னைக்கு தமிழனை என்னவா படம் பிடிச்சு காட்டிட்டு இருக்கிறாங்க, பரிபாடல் இருக்கு உன் கையிலே, ஆனால் உன்னால் அடுத்தவன் முன்னால அதை துணிவாய் எடுத்து பேசுறதுக்கு நான் இழந்திருக்கின்றாய், நான் எழமாட்டேன் என்கிறது, எழலாம் என்றால் பையில் பணம் பறி போய்விடும், பதவி பறி போய்விடும், அதை துணிஞ்சு அடிக்கணும்னா ஒரு பாவாணர் போன்றவங்களுக்கு தான் அந்த துணிவு வரும், அவர் போல வேறு சில அறிஞர்களுக்கு தான் அந்த துணிவு வரும். எனக்கு மானமும், குடும்பம் இருக்கு, மனைவி இருக்கு, மக்கள் இருக்கு, அது மேல கொஞ்சம் மானமும் இருக்குன்னு அதனாலதான் தூக்கி எறிஞ்சான். சென்னை பல்கலைக்கழகத்துல வி ஆர் தீட்சிதர் எனப்பட்ட ராமச்சந்திர தீட்சிதர் பணியாற்றினார் வரலாற்று துறையில, மிகப்பெரிய பேரர். அவருக்கு ஒரே ஒரு பாதிக்கப்பின்னா அவர் பார்ப்பன குடும்பத்திலே பிறந்ததுனால தப்பிச்சார்.
அதனால அவர் ரொம்ப தொல்லை பண்ணல அவர். ஆனா வரலாற்று கருத்தை நல்லா பதிவு செஞ்சாரு. தமிழர் வரலாறு குமரி நிலத்தில இருந்து எடுக்கணும், அங்கிருந்தான் அந்த வரலாறு, இங்கிருந்தா சுமேரியாவுக்கும் மெசபடேமியான்ற அந்த சுமேரியாவுக்கும் அந்தாண்ட எகிப்து எல்லாத்துக்கும் போனவர்கள்லாம் இங்கேருந்து பிரிஞ்சு போன மக்கள் பல்வேறு காலகட்டங்கள் செய்தி அவர் போடுறாரு. மூவாவர்கள் மொழி வரலாறு என்ற ஒரு நூலை எழுதினார். அதுல நிறைய மேற்கோள் ராமச்சந்திர தீட்சிதர் போட்டிருந்தார். அந்த தீட்சிதரையும் மறந்துட்டோம், மூவாவையும் எடுத்துட்டோம். மூவா முஷ்புறம் மூவான்றாங்களாம், எனக்கு ஒண்ணும் புரியல. மூவாவிலிருந்து நடந்து போ அப்படின்றாங்க. மூவாவை நவுத்துருக்கா இவங்கள நவுத்துருக்கான்னு தெரியல. மூவாவை நவுத்துனா என்ன நடக்கும், இவங்கள நவுத்துனா என்ன நடக்கும், அது நடுவில் தமிழ் எங்க கிடக்கும் தெரியல. இப்படியாக தமிழனுக்கு தன்னை பற்றிய, தன் மொழியை பற்றிய, தன் மரபு பற்றிய அன்பு இல்லாமல் போய்விட்டதனாலே, அதை பற்றிய மானம் இழந்து விட்டதனாலே அவனுக்கு உலகத்திலே தலை நிமிர்ந்து நிற்கின்றது இடம் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் வெளிநாட்டு அறிஞர்கள் அவனுக்கு சொல்றாங்க, உங்க மொழி தாயா முத மொழி, உங்க மொழிக்கு தாயா அந்த தகுதி இருக்கு. மீண்டும் மீண்டும் சொல்றான், தமிழனுக்கு தயக்கமா இருக்கு, நம்புறதுக்கு ஐயமா இருக்குது, பயப்படுறான், மிரள்றான். நீ தான் யா, நீ தான் என் முதல் பிள்ளை, தலைச்சன் பிள்ளை உலகத்துக்குன்னா அப்படியாது இருக்காத. ஒன்னு ரெண்டு பேர் அறிஞர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி சொல்லுகின்ற பொழுது நம்முடைய எழுத்து வரலாறு எடுத்துக்கொண்டாலும், நான் இந்த சொன்னேன், அசோகன் பிராமின்ல அங்க ஆணி அடிச்சு தொங்கிட்டு இருக்கிறாங்க. அதை தூக்கி எறிஞ்சது ஆதிச்ச நல்லூர்ல இருந்து வந்த ஒரு தாழி, ஒரு புதுமக்கள் தாழி. அது உள்ளுக்கு எழுதி இருக்குது, அந்த தாழிக்கு உள்ளே காரி அரவன் அப்படின்னு எழுதிருக்கு. பேராசிரியர் நடன காசிநாதன் அவர்கள் அதை நேரில் பார்த்திருக்கிறாரு, படிச்சும் இருக்கிறாரு. அப்புறம் ஒரு மாத காலத்துல அது அழிக்கப்பட்டு, யார் அழிச்சாங்க, ஏன் அழிச்சாங்க, 3000 ஆண்டுக்கு முன்ன யாரோ ஒருத்தரை புதைச்சி வச்சுட்டு எவன் பேரோ எழுதியிருக்க, எழுதிட்டு போகுதியா, 3000 ஆண்டுகளா இருந்த ஒன்றை நீ ஏன் இன்னைக்கு அழிக்கிற, உன்னை என்ன பண்ணுது அது, அது இந்திய நாட்டுக்கு எந்த விரோதமானதா, ஏன் அழிச்சா, இதை சிந்திக்கணுமா வேணாமா, சிந்திக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அதை பற்றி உரிமையை பற்றி நம்ம நினைக்கல. ஆனால் எதிரி சிந்தனை மாற்று சிந்தனை உள்ளவர்கள் மிக கவனமா இருக்கிறான், இவனுக்குன்னு ஒண்ணுமே இருக்கக்கூடாதுன்னு அதை அழிப்பதில் ரொம்ப அழகா வேலை செஞ்சுட்டான். அது அடுத்தடுத்து படம் போடுறாங்க, அதில் அந்த தாழிக்குள்ள அந்த எழுத்து இல்லை. பிறகு நல்லதில் யாரோ சில பேர் மறுபடியும் அந்த பழைய படத்தை தேடி போட்டிருக்கிறாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லுங்க, ஏன்னா அசோகன் அடிப்படையில், அசோகன் பிராமின்னு சொல்லப்படுற அந்த பிராமி எழுத்துக்கு அந்த எழுத்து அடிப்படையாக கொண்டுதான் இந்திய எழுத்துக்கள் எல்லாம் இருக்குன்னு, எல்லா மொழிக்கும் இருக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டானுங்க. இந்த அந்த முடிவையை அடிச்சு தாண்டி தூக்கி எறிந்துவிட்டு இந்த தாழி தமிழை கொண்டு செல்கிறது 3000 ஆண்டுக்கு முன்னாளனுடனே அவனுக்கு தாங்க, அப்ப தமிழுக்கு ஒரு முதன்மை வந்துவிடும். உண்மை பொருள் அங்கு சொன்ன அந்த அரங்கத்துல உண்மை பொருள் ரொம்ப நல்ல தரமான ஒரு பொருள், நல்ல செல்வாக்கு பெற்று சந்தையில ஓடிட்டு இருக்குன்னா இன்னொருத்தன் பார்ப்பான், நாம இது போல செய்ய முடியாது, குறுக்குவழி என்ன பண்ணலாம், இதே மாதிரி போலியா அதை அணியம் பண்ணுவோம், பண்ணி நம்ம அது விற்போம், விற்பனை கூடுவோம். உண்மைக்கும் போலிக்கும் வேறுபாடு தெரியாத நிலையில நம்ம பொருள் சேர்த்து எவனா வாங்கிட்டு போயிடுவான், நம்மளும் குலைக்கலான்ற மாதிரி இந்த உண்மையான இந்த மூல பெருந்தமிழ் அமைப்பை சீர்குலைக்கின்ற வகையில போலி கருத்துக்களா ஓடிக்கிட்டு இருக்கு. நான் ஒரு முறை தமிழகத்துல கல்வி மாநாடு ஒன்று, எங்களுடைய மலேசிய நாட்டு சார்பில் ஒரு 40 பேர் பேரா மாநிலத்தில், எங்களுடைய மாநிலம் ஒன்று, அந்த மாநிலத்தில் எல்லாம் போயிருந்தோம். அப்போ கல்வி இதில் சில பேராசிரியர்மார்கள் பேசின பேர் சில விரும்பல, அவங்களுடைய கருத்தாக என்ன இருந்தது அப்படின்னா, தமிழ் மொழி பிராகுய மொழியிலிருந்து வந்தது அப்படின்னு அவரை தொடக்கிறார். பிராகுய மொழியிலேருந்து வந்தது, கால்வர் ரோபர்ட் கால்வர் இருந்த இலக்கணத்தை ஒழுங்காக படிச்சிருந்தா, திராவிட மொழிகளின் உப்பிலக்கணம் ஒழுங்காக படிச்சிருந்தா, 27 திராவிட மொழிகள் இருக்கின்றன, அந்த திராவிட மொழிகளில் அத்தனையிலேயும் மூத்தது தமிழ், செம்மைப்பட்டது தமிழ் என்று தெரிஞ்சிருந்தா, அந்த தமிழ் தான் 27 வடிவமாக இப்படி கிளர்ச்சி போய் கிடக்கிறது என்பதை தெரிஞ்சிருந்தா இந்த கருத்தை அவர் சொல்லியிருக்க மாட்டார். தமிழ் செம்மை நிலையிலே இருந்து செம்மை நிலைக்கு போயிருக்கிறார். பாவாணர் சொல்லுவார், அந்த தென்பாண்டி நாட்டில் பழைய காலத்தில் அந்த கல் இருந்ததா, அந்த கல்லுக்கு பேர் திருத்தக்கல் என்று சொல்வார். அது பேச்சு திருத்தமா இருக்கு, தமிழ் திருத்தமா பேசினா, இந்த கல்லுக்கு இந்த பக்கம் உள்ளவன் வடக்கே உள்ளவன் தமிழ் திருத்தமா பேசல, கல்லுக்கு தெற்கே இருந்தவன் திருத்தமா பேசினான். ஒருத்தர் நம்ம தமிழை நல்லா திருத்தமா பேசுறான் அப்படின்னா அவனை பார்த்து என்ன சொல்லுவாங்களாம், பகவானர் காலத்துல அவர் இளமையா இருந்த காலத்துல பெரியவங்க, இவர் என்ன திருத்த கல்லுக்கு தெற்கிட்டு பிறந்தவரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நுணுக்கமா எடுத்து போட்டிருக்காரு. பாவாணர் காலத்துல குமரிக்கண்டத்தை பற்றி இவ்வளவு இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு ஆய்வுகள் வெளியே வரல,
இன்னைக்கு எல்லாம் வந்துருச்சு. என்ன அச்சம்? The Riddles of Three Oceans என்ற நூலிலே அலெக்சாண்டர் கொந்தரதோவ் என்ற அந்த அறிஞர் அவர் இதை பற்றி ரொம்ப வெளிப்படையா எழுதியிருக்கிறார். அப்ப இந்த இணையம் சொல்றேன்னா, நம்மை நாம் விடுவித்துக் கொள்ள வேண்டும். தமிழ் ஆய்வுகள் எல்லாம் 2000 ஆண்டு 2300 ஆண்டு என்ற அந்த சிறை கட்டத்தில் இருந்து விடுதலை அடைய வேண்டும். மூல பெருந்தமிழின் நிலையில இருந்து நாம பார்க்க வேண்டும். நம்முடைய பார்வையில இருந்து இன்றைக்கு உலகம் முழுவதும் போய் இருக்கிறவர்கள் எல்லாம் நம்முடைய தமிழ் மூலத்திலிருந்து சென்றவர்களே, தமிழர்களே என்று நாம் அவர்களுடைய தமிழ் நெருக்கம் என்பது வேறுபடலாம். நமக்கு மிக அணுக்கத்தில் இருக்கக்கூடிய மலையாளிகள், தெலுங்கர்கள், கன்னடர்கள் இவர்கள் எல்லாம் நம்முடைய உறவுகளே. அவங்களுக்கு நாம் இதை உணர்த்த தவறி இருப்பதனால தான் இன்னைக்கு பல மாதிரி பகை உணர்வுகள் எல்லாம் வந்துவிட்டது. நாம உறவை விரிக்க வேண்டும். இந்த மூலத்தமிழ், இந்த தூய்மையை இன்றைக்கு எந்த மொழியை எடுத்துக்கொண்டு ஆராய்ந்தாலும் ஒரு ரொம்ப பழங்குடி மொழி, நாகரிகமே இல்லாதவனுடைய மொழி. அவன் சில சொற்களை சொல்லுகின்றான், அங்க போய் பார்க்கிறோம், பார்த்தா அங்க தமிழ் சொல் இருக்கிறது. எப்படி எந்த தமிழ போய் இவனுக்கு தமிழ் கத்துக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண அறிஞர் சொல்லுகிறார்கள். இந்த சொல் வந்து தமிழ் மொழி சேரும், தமிழ் மொழியை சார்ந்தது அப்படின்னு அவன் சொல்றான். ரொம்ப பண்பட்டா உலகத்துல செம்மொழிகளா சொல்லப்படக்கூடிய ஹீப்ரு, கிரேக்கம், லத்தீன் இந்த மாதிரியான மொழிகள்லாம் எடுத்து எகிப்து இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது அங்கேயும் தமிழ் சொற்கள் இருக்கின்றன. எப்படி இவை அங்கே சேர்ந்தன என்று ஆராய்கின்ற பொழுதுதான் நமக்கு இந்த மொழியினுடைய வியன்மை, பரவிய நிலை என்பது புரிகிறது. அதை மனசுல ரொம்ப அழகா வச்சுக்கிட்டு பேராசிரியர் சுந்தரபள்ளி அவர்கள் பல்குயிரும் பல உலகம் படைத்தளித்து துடைக்கினுமோர் எல்லையரு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல். படைப்பு முத்தொழி இறைவன் படைச்சான், காத்தான், அடிக்கிறான், மூணு செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், பல ஊழி ஓடுகிறது. இத்தனை ஊழி மாறி மாறி வந்தான் அவன் மாறவில்லை அப்படிதான். அந்த மாதிரி தமிழில் நீ இருக்கிறாய். உன்னிடத்தில் இருந்து எத்தனையோ மொழிகள் நீ தோன்றி தோன்றி இருந்து மறைந்து போய்விட்டாலும் நீ அழியாமல் இருக்கின்றாய். ஒப்புமை ஓமை சொன்ன இறைவனை மொழிக்கு ஓமை சொன்ன ஒரே ஒரு அறிஞன் பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை. அந்த அறிஞனை இந்த தமிழ் உலகம் சரியா உணர்ந்து கொள்ளல. ரெண்டு கருத்து சொன்னார், கன்னடமும் கலி தெலுங்கும் கவி மலையாளமும் துளுவும் உணுதரத்து உதித்தெழுந்து ஒன்று போல ஆயினும் ஆனாலும் நீ அப்படிதான் முன் இருந்தபடி இருக்கிறார். காணா போச்சிருந்துக்கு ஒரு ஒன்று சொல்லணுமே, உன்னிடத்துல பிறந்து வந்து விட முடியும். ஆகையினால அங்க என்ன சொல்றாரு, ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்து ஒடிந்து சிதையான உன் சீர் இளமை திறந்து என்று செயல் மறந்து வாழ்த்துருவேன் என்று சொன்னார். இது வழக்கில்லாத நிலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இவர் இன்னும் வழங்கி கொண்டிருக்கின்றன இடத்துல இது தோன்றியிருந்த எடுத்துக்காட்டு. அடுத்து சொல்றாரு, சதுமறை ஆதியும் வருமும் சக முழுதும் இனதாயின் முதுமொழி நீ என முடிகுவதும் வியப்பாமே அப்படின்ற வியப்படையற முதுமொழி நீ சொல்றேன். முதுமொழின்னு சொல்றதுல நீ முதுமொழி மட்டும் இல்ல, அனாதி. யார் அனாதினும் இறைவனத்தான் சொல்லுவோம். ஆக இறைமொழி என்று வள்ளலார் சொன்னார். இந்த கோணத்துல எந்த அறிஞரும் எடுத்து காட்டவே இல்லைங்க, ரொம்ப வருத்தமா இருக்கிறது. வள்ளலார் சொல்றாரு, இந்த ழகரம் தமிழ் ழகரம் மகரழா இருக்க அத சொல்றாரு, இயற்கை உண்மை சிறப்பியல் அக்கறம். யாரும் இந்த மொழியல் பாடம் எடுத்தார், எந்த பல்கலைக்கழகத்தில் படிச்சார், தமிழ்நாட்டில் எந்த பல்கலைக்கழகத்தில் யார் பட்டம் கொடுத்தார், எந்த முனைவர் அவர், அவர் அறிவு எப்படிப்பட்டது. இறைவனுக்கே நன்றி சொன்னாரு, திருவருள் வளர்த்தார் கிடைத்து தெய்வ தென்மொழியில உன்னை பாடவும் துதிக்கவும் எனக்கு வரம் கொடுத்து அப்பான்னு சொல்லி ரொம்ப நன்றி சொல்ற. நெய்யடியார் சபை நடுவே எந்த இவனை பாடி மகிழ்ந்திருக்க செந்தமொழியில் வைத்து வளர்க்கின்றாய். பொய்காரன் நடுவில் இல்ல, மெய்யி மெய்யுள்ள அவனும் மெய்யாக உன்னோட அடியார் அவங்க சபை நடுவிலே என்னை செந்தமொழியில் உன்னை துதித்து பாடி இருக்கும்படியே என்ன வச்சிருக்கிற அப்பான்னு சொல்லி அவ்வளவு மகிழ்றாரு. அந்த மகிழ்ச்சி எங்க போச்சு இந்த தமிழனுக்கு நான் கேட்கிறேன். வள்ளலாரை தொட்டிருந்தா வள்ளலார் அன்பர்களுக்கே பலருக்கு தமிழ் பற்று இல்லை. வள்ளலாருடைய பற்று நான் நினைச்சு பார்க்கணும். நான் போய் வள்ளலார் அன்பர்கள் தொடர்பான நிகழ்ச்சியில பேசும்போது நீங்க ரொம்ப தமிழ் உணர்வு இருக்கு உங்களுக்கு, நான் சில பேர் வந்து என்ன பார்த்துட்டு வள்ளலாரும் உங்களுக்கு வருது, வள்ளலார் எனக்கு வருதா, வள்ளலாரும் உங்களுக்கு வருது, தமிழும் உங்களுக்கு வருது, நான் ரெண்டும் வரும். உள்ள தமிழ் இருக்கு, உள்ள வள்ளலாரம் இருக்கு, அதனால வருது. ஆகையினால இந்த நிலையில வள்ளலார் சொல்றாரு, இயற்கை உண்மை சிறப்பியல் மொழி என்று தமிழை சொல்லுகிறார். இயற்கை உண்மை சிறப்பியல் அக்கரம் என்று அந்த ழகரத்தை சொல்லுகிறார். தமிழுக்கு ஐந்து அழகு என்று இத்தனை ஆணாவை பிரிச்சு, இம்மன் ஐயனாவை பிரிச்சு, இல்லனாவை பிரிச்சு, அஞ்சு அழகுகளை பிரிச்சு அதுக்கு விளக்கம் சொல்றாரு. தமிழ் என்று அவர் எழுதியிருக்கிற விளக்கம், அகரம் என்ற எழுத்துக்கு 45 வினாக்களை எழுப்பி வரி வடிவ இலக்கணம் என்ன, ஒளி வடிவ இலக்கணம் என்ன, அத்தனை கேள்விகள் இதற்கு எந்த இலக்கண பேராசிரியர் அந்த கேள்வி கேட்டதில்லை.
இதெல்லாம் பார்க்கணும், சொல்லணும். இப்படி அருளாளர்களை கொண்டாட தெரிந்தவர்களுக்கு முத்திய ஞானத்தை முத்தமிழ் ஓசையே என்று சொல்லி திருமூலர் கொண்டாடுகின்றார்கள். தமிழை தெய்வீகப்படுத்தியது சங்க காலத்துக்கு அப்புறம் தான், பல்லவர் காலத்துல தான் வந்த அந்த பக்தி இலக்கியங்களை தான் தெய்வீகப்படுத்தினார்கள். தெய்வ தமிழ் அந்த தமிழ், ஞானம் அளந்த மேன்மை தமிழ் என்றெல்லாம் சொல்லி பேசினா பின்னால ஏன் அந்நிய கொள்கையில் ஈடு கொடுத்து தமிழ் மண்ணின் கொள்கையில ஏந்தி அவருக்கு அதுக்கு எதிராக நிறுத்தணுன்றதுக்காக பேசின பேச்சு. வடமொழியும் அது தெய்வ மொழின்னு சொல்லிட்டு இருந்த காலத்துல, சமணத்துக்கும் புத்தத்துக்கும் பாலியும் அந்த மற்ற மொழிகளை வந்து எடுத்து பேசின காலத்துல தமிழருடைய உணர்வு எப்படி இருந்தது, ஆய்வு எப்படி இருந்தது, பக்தி இலக்கியத்தை படித்த பின்னால ஒழுங்கா நல்ல தமிழ் மீட்சி உணர்வு வந்திருக்கணும், வரணும். அப்படிப்பட்ட ஆற்றல் அதில் இருக்கின்றது. முடிப்பதற்கு முன்னால மூல வரலாற்று தனம் தெரிந்துவிட்டது. குமரி நாட்டில் இருந்தது குமரி பெருந்தமிழ் என்று அதை நான் குறிப்பிடுகின்றேன். பாவாணர் போன்ற அறிஞர்கள் வழியில இன்னைக்கு பேராசிரியர் இரா மதிவாணன் இருக்கின்றார் தமிழ்நாட்டிலே. ஐயா, தமிழ்நாட்டு அறிஞர் பெருமக்களே, நல்லவர்களே, உங்களை எல்லாரும் காலில் விழுந்து நான் கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அந்த பெருமகனை அன்பு கூர்ந்து அவருடைய அகவை கருதி விரைவில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எங்கள் நாட்டிலே இருந்த அருமை கவிஞர் சீனிநயனா முகவது நாங்கள் இழந்து விட்டோம். 60-63 அகவையிலே அவர் இறக்க வேண்டியவர் இல்லை. அவர் செய்திருக்கிறார் ஒரு பணி, நல்ல தமிழ் இலக்கணம் என்று எழுதியிருக்கின்றார். தொல்காப்பியத்தின் அடிப்படையில நன்னூலை எல்லாத்தையும் கரைத்து குடித்தவர் என்று சீனிநயனா முகமது என்ற என்னுடைய நல்லார்க்கிணியர். அந்த இலக்கணத்துல அவர் பெரிய பல அரிய மறைந்து கிடந்த உண்மைகள் எல்லாம் ரொம்ப அழகாக எடுத்து காட்டி நிறைவு செய்திருக்கின்றார். தமிழுக்கு ஒரு நல்லுலகம், அதை ஆய்வு செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறது. அந்த மூலம் தமிழுக்கு கொண்டு போகும். இஸ்லாத்தை தழுவியவராக இருந்தாலும் அவர் ஆராய்ச்சி பார்த்துட்டு சொன்னாரு, இந்த மூல பெருநிலைக்கு ஆதாம் என்றும் ஏவாள் என்றும் அங்கிருந்து கடன் வாங்கி தமிழ வாயில வருது. அவன் அடாம் என்றும் ஹவா என்றும் சொல்லிட்டு இருக்கிறான், அவன் ஏடம் என்றும் ஈஃபன் சொல்லிட்டு இருக்கான். அவன் மொழி வழியில அவன் நாக்குல வந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறான். உண்மை அதல்ல, அரபு மொழி தோன்றுவதற்கு அரபு இனமே தோன்றுவதற்கு முன்னால தோற்றியது தமிழ். சேது முதல் சிந்து வரணி இஎம்கே மவுலானா என்பவர் நூல் எழுதுகின்றார். அந்த சேது இருக்கிற அந்த ராமேஸ்வர பக்கம் இருக்கிற சேது, திரிகோணமலையில் இருக்கின்ற அந்த சிவனடி என்று சொல்லப்படுகின்ற சிவனொளி பாதம் என்று சொல்லப்படுகிற அந்த மலை, அந்த அடி, அது வந்து ஆதாமுடையது என்று சொல்லுகின்ற நிலை. இது எல்லாத்தையும் அலசி ஒரு இது போட்டுக்கிறது, எது இருந்து எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஆதாம் முதல் மனிதன் என்றால் அவன் பெயர் ஆதம், ஆதன் சேரலாதன் அப்படின்ற மாதிரி, ஆதன் ஆதன் சேரல பரம்பரையில் வச்சுக்கிற மாதிரி அவன் ஆதன் என்று அவன் பேரு. அவ்வா இல்ல, அவள் அவ்வை அவன் என்ற பெயரை சிந்துவெளி எழுத்து முத்திரையில படிச்சு காட்டியிருக்காரு பேராசிரியர் மதிவானங்க. அவ்வை என்ற பெயரை படிச்சு காட்டியிருக்கிறார். ஆக இந்தியா முழுவதும் இருக்கிறது ஆக தூய தமிழை, உண்மை தமிழை வெக்கப்படாம பார்க்கணும். எங்க நாட்டுல ஒரு முறை தீபாவளிக்கு ஒரு விளம்பரம் வந்தது. அந்த விளம்பரத்துல ஒரு பாட்டி அம்மா, அவங்க போவாங்க வந்து அப்பா தான் அவங்க அம்மாவுக்கு முருங்கைக்காய் கொடுத்துருவாங்க. பையன் ஆடிக்கிட்டு இருப்பான், என்ன பாட்டி என்ன பாட்டிமா, அம்மாட்ட போய் முருங்கைக்காயை கொடுறா அப்படின்னு. அப்புறம் கொடுத்துருந்தா என்ன அவன் பேர் என்னன்னு கேட்பாங்க. சேம் அப்படின்வான். என்னடா சேம், இது நல்லா இல்லையே அப்படின்னு அந்த பாட்டி சொல்லுவாங்க அவங்க பாணியில. அப்புறம் என்னடா உண்மையான பேர் என்ன, அப்புறம் பாட்டிக்கு விளங்குறீர்கள் வெடிஞ்சு போயிருந்தான்னு சொல்லி அவன் சொல்லுவான். பாட்டி முத்துசாமி கருப்பையா அப்படின்வான். அப்படி சொல்லு சாமி பேர், நல்ல பேருன்னு அந்த பாட்டி பாராட்டுவாங்க. இந்த பேர்ல உனக்கு தாழ்வு மனப்பான்மை என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கு நீ விழுந்து விட்டாய் தமிழா. முத்துனேயி முத்துசாமின்னு வையி, வெக்கப்படாத. இங்க நல்லா படிச்ச ஒரு பெண்மணி, பணக்கார குடும்பத்து பெண்மணி, ஒரு நிகழ்ச்சியில கடந்துட்டு இருந்தோம். அப்ப அவங்க பிள்ளைங்களை கூப்பிடுறாங்க மேடையில, தந்தை வழி பாட்டனார், தாய் வழி பாட்டனார். ஒருத்தர் பேரு சிதம்பரம், இன்னொருத்தர் பேர் ராமசாமி. ரெண்டையும் மூத்த பையனுக்கு இளைய பையனுக்கு வச்சுட்டு அந்த அம்மா மேடையில சொல்லி அந்த நிகழ்ச்சியில சொல்றாங்க, நான் என் பிள்ளைக்கு தமிழ்ல பேர் வச்சு நேரத்தை நான் சொல்லணும்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு தமிழ்ச்சி தான் பிள்ளைக்கு என்ன மொழியில பேர் வைக்கிறா. நாகரிக மோகத்தில் திரு நம்ம பொண்ணுங்களாம் என்ன பேர் வைக்குதுங்க, சிவம். இப்ப நான் வடமொழியில கொஞ்சம் உங்களுக்கு சொல்லி முடிக்கின்றேன். வடமொழி ஒரு இடைப்பட்ட மொழி, அதுவும் தமிழினுடைய ஒரு கடும் கொச்சை வடிவம். சமஸ்கிருதம் சன்ஸ்கிரிட் இஸ் எ டோட்டல் கரப்ஷன் ஆஃப் தமிழ் என்று இங்கிலாந்துல மீரர் என்ற பத்திரிகையில 1992 வாக்கிலே வந்த இந்த செய்தி, வேங்கட கிருஷ்ணன் என்ற அறிஞர் அவருடைய நூலில இந்த செய்தி எடுத்து போட்டு காட்டியிருக்கிறார். இப்ப நான் மோனியர் வில்லியம்ஸ் அவர்கள் எழுதின சன்ஸ்கிரிட் இங்கிலீஷ் டிக்ஷனரி என்ற அந்த மிகப்பெரிய அகர முதலியில அறிவு உலகம் ஆய்வு உலகம் அறிந்த அந்த அகரம் சில சொற்களை காட்டுறேன். எளிய இதுல எல்லாருக்கும் சொன்னவொடனே புரியற மாதிரி சில சொற்கள் நான் சொல்றேன். மீன் தெரியும் எல்லாருக்கும், மீன் பிடிக்கிறோம்னு என்னன்னு சொல்லுவோம், மீனவன் தான் சொல்றோம் கேட்டிருக்கிறோம்.
வளையர் வளைஞன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறோம். நுழையர் என்று சங்க இலக்கியத்தில் நான் பார்த்துருக்கிறோம். மீனாளன் என்ற பெயர் எந்த இலக்கியத்தில் வருது? மீனாளன் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஐயா இருக்காங்க, ஐயா வெற்றியாளர் நல்லா இருக்கிறாங்க, வேற தமிழர் ஜெனல் தான் எனக்கு சொன்னேன், எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கல ஐயா. ஆனால் இந்த சொல்லு சமஸ்கிருத அகராஜ் மொழியில் மைனாள அப்படின்னு இருக்கு. விளக்கம் போடுறான், ஃபிஷர்மேன், ஃபிஷர்மேன் மைனாள. என்னடா மைனாள? மீன் என்பது மைன் என்று அந்த வடமொழியில பிரிக்கப்பட்டது. மண் என்பது இந்த மண்ணை குறிக்கிற சொல் மிருங் இம்மு ரூ இன்னு மிருங் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. மைன் மீனாளன் என்ற சொல்லு மீனும் ஆளன் என்பது தெளிவான தமிழ் சொற்கள். ஆனால் இன்றைய வழக்கத்திலே தமிழர்கள் அந்த சொல்லை ஆளவில்லை. வடமொழியிலே வடமொழிக்கு சொந்தமான சொல்ல பதிவாக்கப்பட்டிருக்கிறது. ஆராய்ச்சி செய்து பார்த்தால் இது தமிழ் தான் என்று உறுதி செய்யப்படுகின்ற பொழுது இந்த தமிழ் சொல் எங்கு அங்க போனிச்சு? அது பிராமணர்கள் மட்டுமே, சைவம் சாப்பிட்ற பிராமணர்கள் மட்டுமே பேசுற மொழின்னு சொன்னா அவனுக்கு என்ன அந்த சொல்லு தேவைப்படும்? ஒரு காலம் வங்காளத்து பிராமணர்கள் மீன் சாப்பிட்றதுனால இடம் பெற்றுச்சு என்ன தெரியாது. விவேகானந்தெல்லாம் மீன் சாப்பிட ரொம்ப பேர் தெரியும்னு நினைக்கிறேன். விவேகானந்தர் மீன் சாப்பிடும் சைவம், வங்காளத்துல சைவமா கருதப்பட்டிருக்கலாம் கூட. இப்படி சில சொற்கள் பார்க்கும்போது யாதனின் யாதனின் இங்கயா நோதல் அதனின் அதனின் இளம் திருவள்ளுவர் சொல்றாரு. இந்த யாது யாதன் என்கிறது அப்படியே யா என்பதும் யாது என்பதும் அப்படியே வடமொழியில் இருக்கு, இருக்கு வயத்தில் இருக்கு, பல நூல்கள் வந்துருச்சு. அடுத்தது பள்ளி, இந்த சுவரில் ஒட்டிட்டு இருக்குது பள்ளி, அப்படியே இருக்கு இந்த சொல்லு. அடுத்தது உலை, இந்த உலை உலை வைக்கிறவங்களா உழைஞ்சு போறது, உழைந்த பழம், உழைந்த கனி, உழைந்த பழம் அப்படின்னா வந்து ரொம்ப அப்படியே கழிஞ்சு ரொம்ப கழிஞ்சு போன பழம். அப்ப அந்த உலைன்றது லய, லயன் இருக்கு, லயன்னா மெல்டிங் டு மெல்ட் என்று போட்டிருக்கலாம். அரு வெட்டு பிரிக்கிறது அப்படின்னு பொருள். அருன்றது ரூ பள்ளியினர் குரல் வந்து அவங்ககிட்ட கிடையாது, அவன் வந்து இட இடமா போட்டுக்கிட்டான். போட்டுனா சொல்றான் கட்டி டிவைடி டு கட் டு டிவைட். உங்களுக்கு ஆனா காணா போச்சு, அது ஒரு வேறு சரியா தெரிஞ்சிச்சுன்னா இந்த உறவு தமிழுக்கும் வடமொழிக்கும் எப்படி வந்ததுன்னா அது ஒரே மொழி தான். வடக்கே போய் இத்தனை உருமாறி இது வந்து கடைசியில் நமக்கே எதிரானிக்கு, நம்ம வளர்த்த கடை நம்ம மாதிரியே பாயிடுது. களி விளையாட்டு, கேரளத்துல சொல்லுவாங்க கதை களி அந்த களின்னு விளையாட்டு. கெளி கேஹெச் எலின்னு இருக்கு கெளி. சிவு சிவனுதெல்லாம் பொருந்தவை அப்படியே பொருந்தி இருந்திருக்கு. செந்தமிழ் சிவனி என்று சொல்றாருல்ல தொல்காப்பியர், அந்த மாதிரி சிபு என்ற அந்த பேர் சொல்லு செவ் செவ்ய அப்படின்னு தொடமொழியில் இருக்கு. அதுக்கு மீன் என்ன போட்டிருக்கான்? டு டுவெல் டு லீவ் அப்படின்னு போட்டிருக்கான் பொருள். டு ஸ்டே இன் அப்படின்னு பொருள் போட்டிருக்கான். எங்கும் நிறைந்தவன் இறைவன், இரு இறை என்ற சொல்லுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. சிவு என்ற சொல்லு அதே அடியிலிருந்து வந்தா சிவம் என்ற சொல்லு. நம்ம என்ன சொல்லுவோம்? மங்களகரமானவன், நல்லது செய்வோம், மங்களம் பண்றவன் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பண்றவன் தான். ஆனா சிவனுடைய சொல்லுக்கு அது உள்ள பொருள் என்று ஆராய்ச்சியில் போய் பார்த்தா வடமொழியை ஒத்து முடிகின்றது. அதுக்கு மோனியர் வில்லியம்ஸ் பொருள் எழுதுகிறார், சிவா இம்மு கட்டியாச்சு சிவா இன் ஹூம் ஆல் திங்ஸ் லை, எவனிடத்துல எல்லா பொருளும் அவனிடத்திலே, எப்பொருளுக்கும் இறைவன் கழக தமிழாக பொருள் விளக்கம் எழுதுறான். ரொம்ப சரி, எவ்வளவு அழகா இருக்கு. சிவு என்கிற அந்த அடிச்சொல் அது தமிழ் என்பதை நாம் நிறுவ உணர தவறிவிட்டால் எப்படி நீங்க வந்து தமிழுக்கு சொல்ல முடியும்? இறுதியாக இரி நீக்கு, டு கோ மூவ் கோ அவே டு ரிட்டையர், இறை இறைந்து பேசுதல் வேகமா, இர் இர்னா டு ரேஸ் ஒன்ஸ் வாய்ஸ், மசி மஷின் இருக்கு, கூறு குர் டு கட், பள்ளம் பள்ள என்றிருக்கு அது கிரைனரி, அத பள்ளமா இருக்கின்ற தானியங்களை சேமிக்கிற இடம் ஆகு பெயர் அப்படி பிரிஞ்சு போயிருக்கு. சுள்ளம் சுள்ளாணி சின்னது சுள்ளு சுள்ள ரொம்ப எல்லாம் சொல்றோம்ல சின்னது சுள் சுள்ளம் சுள்ள சுள்ள ஸ்மால் மைனியூட் அப்படின்னு இருக்கு. இழுப்பு இழுப்புதல் இப்படி இழுப்பித்தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். வடமொழியில் அப்படி இல்லை, பூசுறது பூசுறது இழுங்கிறது அந்த நகர ஈனா போய் இழுப் திருநெல்வேலி வழக்கு எடுத்து காட்டுவார். அப்பளிக்கிறது சமமா அப்பளிக்கப்பட்டது அப்பளம், பெருசா வந்தா அப்பளம், சின்னதா இருந்தா அப்பளி. பாவாணர் சொன்னாரு, பாவாணரை பார்த்து தவறினால்
இப்பேற்பட்ட பெருஞ்செல்வத்தை மீட்டுக் கொடுத்த அந்த மூல தமிழ் பெருஞ்செல்வத்தை மீட்டுக் கொடுத்த பாவாணரை அறிய தவறினால் தமிழ் உலகம் தள்ளாடித்தான் தீரும் என்பதை சொல்லி மீட்சி பெற வேண்டும் என்றால் பாவாணரை காணுங்கள். அவரை போன்ற மற்ற உண்மை அறிஞர்கள் நீங்களும் ஆராய்ச்சி செய்ய தமிழ் உலகம் முன் வர வேண்டும். அது இது போன்ற அனைத்துல அரங்குகள் துணைப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நம் கண் முன்னால் நாளிகேரம் சமர்ப்பியாமி ஐயர் நல்ல மந்திரம் சொல்றாரு. என்ன பொருள்? நாளிகேரம் தேங்காய், தேங்காயை எடுத்து வைத்தேங்கிறார். இது மந்திரமா?